சிக்கப்போகும் கடந்த அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள், அனுர தரப்பினர் அதிரடி நகர்வு. பாராளுமன்ற தேர்தலுக்காக பதுங்கும் அனுர நவம்பரில் அதிரடி காட்டப்போகும் புதிய ஜனாதிபதி. பல லட்சம் பெறுமதியான யாழ் நெல்லியடி ஆடை விற்பனையகத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்த நபர் அதிரடியாக கைது, விசாரணையில் வெளியான தகவல். ரஞ்சனுக்கு துரோகம் செய்தாரா அனுர? தேசிய மக்கள் சக்தியால் கைவிடப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்க கொழும்பில் பரபரப்பாக விவகாரம். உலக வங்கியுடன் 200 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் கைச்சாத்து, பெரும் மகிழ்ச்சியில் அனுரகுமார, நாட்டுக்கு வந்த அதிர்ஷ்டம். ஜனாதிபதி நியமித்துள்ள குழு தொடர்பில் முஜீபுர் ரஹ்மான் அதிருப்தி, முஸ்லீம் தரப்பில் பேச பொருளாகும் விவகாரம். வாயில்லா ஜீவன்களை கொன்ற வாகனம், தமிழர் பகுதியில் பெரும் சோகம். யாழில் பிரபல மகளிர் கல்லூரியில் மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் உரையாடும் ஆசிரியர். பெண் வேட்பாளர் தெருவில் சுமந்திரனின் சதி அம்பலம், தமிழரசுக்குள் வெடிக்கும் சிக்கல்கள். முல்லைத்தீவு பகுதியில் கடை தீக்கிரை, தீவிர விசாரணையில் காவல்துறை. தனியாக போட்டியிடும் அப்பிள்ளையார், ஏனைய கட்சிகளுக்கும் அழைப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல். மாவையிடமிருந்து ஸ்ரீதரனுக்கு பரந்த கடிதம். நாட்டில் கடந்த அரசாங்கங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்புக்கு அதனை வழங்குமாறு அதன் அழைப்பாளர் வசந்த சமரசிங்க பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த மாதம் 23ஆம் தேதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து 24ஆம் தேதி மிகச்சிறிய அமைச்சரவையை நியமித்து மக்கள் எதிர்பார்த்தவாறு நிதிமுறைகேடுகள் செய்தவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தேசிய மக்கள் சக்தி திருடர்களுடன் எப்போதும் டீல் பேசாதென்றும் வசந்த சமரசிங்க வலியுறுத்தினார். இந்நிலையில் புதிய அரசாங்கம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்கள் வழங்கும் தகவல்களும் மிகவும் முக்கியமானவை என்றும், அந்த தகவல்களின் மூலம் நிதிமுறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத வேலைகளைச் செய்த நபர்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக எவ்வாறு சட்டம் நடைமுறைப்படுகிறது என்பதை பொதுமக்கள் அவதானிக்க முடியும் என்றும் சமரசிங்க குறிப்பிட்டார். அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களே தமக்கு எதிராக சட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துமாறு கூறி அவர் வருவதாகவும், அவசரப்படாமல் ஆதாரங்களுடன் தகவல்களை பெற்ற பின்னரே இதை செய்ய வேண்டும் என்பதால் முறையாக செய்வதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நெல்லியடி நகரில் உள்ள ஆடை விற்பனையகம் ஒன்றுக்கு தீ வைத்த பிரதான சந்தேக நபரை காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்து நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதேவேளை புடவேகத்துக்கு 2 தடவைகள் தீ வைக்க முற்பட்ட நிலையில் அது முடியாமல் போயுள்ளது. இந்நிலையில் மீண்டும் கடந்த 2/10/2024 இரவு வாள்களுடன் மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் புடவேகத்துக்கு தீ வைத்தனர். சம்பவம் தொடர்பில் நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டிருந்தது. இச்சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான சுண்ணாகம் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது வாளொன்றும் பெட்ரோல் குண்டொன்றும் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நெல்லியடி போலீஸ் நிலையத்தில் காங்கேசன்துறை குற்றத்தடுப்பு போலீசார் ஒப்படைத்தனர். இதேவேளை சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நெல்லியடி போலீசார் விசாரணைகளின் பின் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளனர். முன்னாள் பிரதி அமைச்சர் ரஞ்சன் ராமநாயக்க தேசிய மக்கள் சக்தியால் கைவிடப்பட்டதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான ரஞ்சன் ராமநாயக்க நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் காரணமாக நாடாளுமன்ற பதவியை இழந்து 4 வருட சிறை தண்டனை அனுபவித்தார். எனினும் ரணில் விக்ரமசிங்கே கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதியானவுடன் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தார். இருப்பினும் நீதிமன்றத்தால் 7 வருடங்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருந்த ரஞ்சன் ராமநாயக்கவின் சிவில் உரிமையை மீண்டும் கிடைக்கவில்லை. அதை மீளப் பெற்றுக் கொடுத்து ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு மீண்டும் அரசியல் செயற்பாடுகளை மேற்கொள்ள வழி செய்து கொடுப்பதாக ரணில் விக்ரமசிங்க வாக்குறுதி அளித்த நிலையில் ரஞ்சன் ராமநாயக்க விடுதலையாகி சில வாரங்களுக்கு உள்ளாகவே தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளராக மாறிப்போனார். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்க தனக்கு பூரண பொதுமன்னிப்பு வழங்கி இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை வழங்குவார் என்று ரஞ்சன் ராமநாயக்க உறுதியாக நம்பியிருந்தார். அது தொடர்பாக பல்வேறு பதிவுகளையும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்திருந்தார். இருப்பினும் ரஞ்சன் ராமநாயக்க மீண்டும் அரசியலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பாக முழுமையான பொதுமன்னிப்பு வழங்கவோ, அவரை தேசிய மக்கள் சக்தி சார்பில் வேட்பாளராக களமிறக்கவோ ஜனாதிபதி அனுரகுமார தரப்பு முன்வரவில்லை. இதன் காரணமாக ரஞ்சன் ராமநாயக்க கடும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. முன்னதாக சிங்கள சினிமாவின் பிரபல நடிகர் கமல் அத்தர ஆராய்ச்சியும் தேசிய மக்கள் சக்தியில் வேட்பாளராக களமிறங்க எதிர்பார்த்த நிலையில் அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக உலக வங்கியுடன் 200 மில்லியன் டாலர் பெறுமதியான மேலதிக ஒப்பந்தம் இன்று கச்சாதிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் நிதியமைச்சின் செயலாளர் கே எம் மகிந்த ஸ்ரீவர்த்தன மற்றும் உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் ஆகியோர் இது தொடர்பான ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளனர்.
அதேநேரம் இந்த வேலைத்திட்டத்தின் முதல் கட்டம் 2023 ஆண்டில் செயற்படுத்தப்பட்டதோடு பிரதான 3 துறைகளின் கீழ் 7 வேலைத்திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் 500 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும். அதன்படி இந்த வேலைத்திட்டத்தின் பிரதான 3 அம்சங்களாக பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்தல், நிதி நிலைத்தன்மையை பாதுகாத்து அரச வளங்கள் முகாமைத்துவம் நிதியொழுக்கம் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு குரலை பலப்படுத்தல், வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்தல், மிகவும் போட்டித்தன்மை மிக்க தனியார் துறையுடன் இலங்கையின் அபிவிருத்தியை விரிவுபடுத்தல், வறிய மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாத்தல், நெருக்கடி மற்றும் பொருளாதார வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல் என்பனவாகும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவ்வாறான குழு ஒன்றை நியமித்திருப்பது பயனற்ற செயலாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து கருத்து வெளியிட்ட முஜிபுர் ரஹ்மான், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவிக்கும் சலுகைகள் குறித்து ஆய்வு செய்ய குழுவை நியமிக்க வேண்டிய அவசியமில்லை, இது நிதிவிரயமாகும் நடவடிக்கை. அதற்கு பதிலாக அவர்களின் சலுகைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் நாடாளுமன்ற பொதுச் செயலாளரிடமிருந்து ஜனாதிபதி பெற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டினார். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் கெப்பாகனத்துடன் மோதுண்டு 2 மாடுகள் உயிரிழந்துள்ளதோடு மற்றொரு மாடு காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றதாக மூதூர் போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை நோக்கி கெப்ரக வாகனம் பயணித்துக் கொண்டிருந்த போது மூதூர் போலீஸ் பிரிவிலுள்ள பட்டித்திடர் பகுதியில் வீதியை குறுக்காக கடக்க முற்பட்ட மாடுகளை வாகனத்துடன் மோதியுள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மூதூர் போக்குவரத்து போலீசார் வருகை தந்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவத்தில் வாகனம் பாரிய சேதத்துக்குள்ளாகியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல மகளிர் கல்லூரியில் ஆண் ஆசிரியர் ஒருவர் மாணவிகளோடு இரட்டை அர்த்தங்கள் கொண்ட ஆபாச உரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியானது. இது தொடர்பில் குறித்த பாடசாலை அதிபர் யாழ் வலிய கல்வி திணைக்களத்துக்கு முறைப்பாடை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதிபரின் முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரனின் சர்வாதிகார ஆட்சிதான் நடக்கிறது, தனக்கு துதிப்பாடுபவர்களை பெண் வேட்பாளர்களாக நியமித்துள்ளார் என கட்சியின் மகளிரணி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். தமிழரசு கட்சியின் மகளிர் அணியின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து யாழ் ஊடக அமையத்தில் நேற்று திங்கட்கிழமை நடத்தியிருந்த ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தனர். இதன்போது கட்சியின் யாழ் மாவட்ட மகளிர் அணித் தலைவி மதனி நெல்சன் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் பிரேரிக்கப்பட்டுள்ள பெண் வேட்பாளர் தெரிவில் கட்சியின் மகளிர் அணிக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு சிலாபத்தை பகுதியில் பலசரக்கு கடையொன்று தீப்பற்றி எரிந்ததைத் தொடர்ந்து முற்றிலும் அது சேதமடைந்துள்ளது. குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தெரிய வருகையில் முல்லைத்தீவு சிலாபத்தை சந்தைக்கு முன்பாக அமைந்துள்ள பலசரக்கு கடையொன்றும் அதனுடன் இருந்த களஞ்சிய சாலையொன்றும் தீயில் எரிந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இதன்போது குறித்த வீதி ஊடாக சென்ற அரச பேருந்து சாரதி நடத்துனர் இதனை அவதானித்து அயல் வீட்டாரின் உதவியுடன் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் கடையில் உள்ள பல லட்சமான பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. இது திட்டமிட்ட செயற்பாடா அல்லது மீனினால் ஏற்பட்ட தீயா என பல கோணங்களில் முல்லைத்தீவு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் மின்சார சபையினர் தடையவியல் காவல்துறையினர் இணைந்து மேலதிக சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பிள்ளையார் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக போட்டியிட தீர்மானித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் படகு சின்னத்தில் போட்டியிடுவதற்காக எதிர்வரும் நாட்களில் தமது கட்சி வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க உள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் பி பிரசாந்தன் தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய கட்சிகளையும் பொது கூட்டமைப்பாக தமது கட்சியின் படகு சின்னத்தில் போட்டியிடுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கட்சியின் தேவைக்கேற்ப செயற்பட தயார் என்றும் அவர் தெரிவித்தார். அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலயம், வட அரைக்கோளத்திலிருந்து தென் அரைக்கோளத்திலிருந்தும் வீசும் வணிக காற்றுகள் ஒடுங்கும் பிரதேசம் நாட்டின் வானிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும். மேல் சப்ரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் தருணங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள மாவை சேனாதிராஜா கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்குமாறு கோரி கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, மாவை சோமசுந்தரம் சேனாதிராஜா ஆகிய நான் இதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து செயற்பட்டு வந்தேன். இலங்கை தமிழரசு கட்சியின் 17வது தேசிய மாநாடு 2024 ஜனவரி 21ஆம் தேதி நடைபெற்ற போது பொதுக்குழுவில் தாங்கள் கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தீர்கள். தாங்கள் அந்த வகையில் தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை இன்னும் ஏற்கவில்லை. அதனால் நான் தொடர்ந்தும் கட்சியின் தலைவராக செயலாற்றி வந்திருக்கிறேன். அந்த பொறுப்பை உடன் ஏற்று தலைவராக செயற்படுமாறும் அன்றிலிருந்து பல தடவைகள் வற்புறுத்தி இருக்கிறேன். 2024 அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளேன் என்பதை இந்த கடிதம் மூலம் அறியத் தருகிறேன். எனவே இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பொறுப்பை உடன் ஏற்று நிறைவேற்றி செயற்படுமாறு வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் தான் விலகுவதாக நமது கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜா தெரிவித்துள்ள போதிலும் அவர் கடிதம் எதையும் எனக்கு அனுப்பி வைக்கவில்லை என கட்சியின் செயலாளர் வைத்திய கலாநிதி ப. சத்தியலிங்கம் தெரிவித்தார். சிக்கப்போகும் கடந்த அரசாங்கங்களின் ஊழல் மோசடிகள், அனுர தரப்பினர் அதிரடி நகர்வு. பாராளுமன்ற தேர்தலுக்காக பதுங்கும் அனுர நவம்பரில் அதிரடி காட்டப்போகும் புதிய ஜனாதிபதி. பல லட்சம் பெறுமதியான யாழ் நெல்லியடி ஆடை விற்பனையகத்தை பெட்ரோல் ஊற்றி எரித்த நபர் அதிரடியாக கைது, விசாரணையில் வெளியான தகவல். ரஞ்சனுக்கு துரோகம் செய்தாரா அனுர? தேசிய மக்கள் சக்தியால் கைவிடப்பட்ட ரஞ்சன் ராமநாயக்க கொழும்பில் பரபரப்பாகும் விவகாரம். உலக வங்கியுடன் 200 மில்லியன் பெறுமதியான ஒப்பந்தம் கைச்சாத்து, பெரும் மகிழ்ச்சியில் அனுரகுமார, நாட்டுக்கு வந்த அதிர்ஷ்டம். ஜனாதிபதி நியமித்துள்ள குழு தொடர்பில் முஜீபுர் ரஹ்மான் அதிருப்தி, முஸ்லீம் தரப்பில் பேசு பொருளாகும் விவகாரம். வாயில்லா ஜீவன்களை கொன்ற வாகனம், தமிழர் பகுதியில் பெரும் சோகம். யாழில் பிரபல மகளிர் கல்லூரியில் மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் உரையாடும் ஆசிரியர். பெண் வேட்பாளர் தெரிவில் சுமந்திரனின் சதி அம்பலம், தமிழரசுக்குள் வெடிக்கும் சிக்கல்கள். முல்லைத்தீவு பகுதியில் கடை தீக்கிரை, தீவிர விசாரணையில் காவல்துறை. தனியாக போட்டியிடும் பிள்ளையார், ஏனைய கட்சிகளுக்கும் அழைப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, பொதுமக்களுக்கு வெளியான அறிவுறுத்தல். மாவையிடமிருந்து ஸ்ரீதரனுக்கு பரந்த கடிதம்.